ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். ஸோ என்னடா வேறு லொக்கேஷன்லேருந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஆமாம், நான் வந்து கேரளா ட்ரிவாண்ட்ரமில் இருக்கோம், வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஹோம் ஸ்டே எடுத்து தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ரூம்ஸ்லாம் போடலை. ஓகே, அந்த ஹோம் ஸ்டே வந்து உங்களுக்கு நான் ஒரு டோர் மாதிரி காமிச்சிடுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே என்ட்ரன்ஸ் வந்தோடனே ஹால் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன முத்தம் இருக்குது. மேலே வந்து ஓப்பன் டு டெரஸ். ஸோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக சிலையெல்லாம் வச்சு அழகாக இந்த இடத்த டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஓப்பன் டு டெரஸ், மழை பெஞ்சாலோ இல்லை வெயில் அடித்தாலோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் டைனிங் டேபிள், ஒரு 6 seater டைனிங் டேபிள் இருக்குது. அது வந்து கிச்சன். ஸோ கிச்சனோட வியூ வந்து இதுதான். இங்கே ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது, மிக்சி, டோஸ்டர், அடுப்பு, அப்புறமா இன்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இருக்குது. ஸோ கிச்சனுக்கு டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோகேஸ் பீஸ் இருக்குது. அது உள்ள அவங்களோட திங்ஸ் எல்லாமே, அதாவது இந்த ஹவுஸ் ஓனர் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கீழே வந்து சில புக்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு தென்பட்ட புக் பார்த்திங்கன்னா இது, த டேஸ்ட் ஆஃப் ஹோம் பேக்கிங் புக். எல்லா ரெசிபீஸும் இருக்குது, சீஸ் கேக், ப்ரௌனிஸ், பார்ஸு, குக்கீஸு, பைஸ், டார்ட்ஸ், எக்கச்சக்கமாக இருக்குது ரெசிபீஸ் இதில். சரி, இது இப்போ பார்க்க டைம் இல்லை, காலைல சும்மா கொஞ்ச நேரம் புரட்டிகிட்டு இருந்தேன். வீணை இருக்குது பாருங்க, தபலா. ஸோ இதுதான் ஹால். நீ காமிக்கிறியா? அதோ வர வர. இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது, ஹாலோட ஒட்டி ஒரு ரூம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து செகண்ட் டே, நாங்கள் வந்து நேற்றே ரீச் ஆனோம், பட் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல நேற்று. ஸோ அதனால் எல்லாம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது, மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இதான் ரூமோட ஃபுல் வியூ. அப்புறம் இது தனியாக வந்து அந்த சைட் பாத்ரூம். இங்கே சும்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு மிரரோட இருக்குது. அவ்வளோதான். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து 1 day ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோம். காருக்காக ஆக்சுவலி வெயிட்டிங், எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோன்றது சர்ப்ரைஸ். ஸோ இது வந்து இதில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டு பேரை பார்க்க போனோம். ஸோ அவங்களுக்கு வந்து திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். என்னம்மா இரு, நீ வாங்கிறது எதுக்கு வாங்குற? அப்புறம் இந்த சைடில் வந்து இன்னொரு ரூம். இது வந்து இன்னொரு ரூம். ஸோ இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. பெட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோம் ஸ்டே. ரொம்ப நல்லா இருக்குது, வர்த் த மணி. நிறைவேறிச்சு.
சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டோம். அதே மாதிரி செம்ம டெசர்ட்டு வாய் ஃபுல்லாக இருக்கு. வயிற்றுல இடம்லாம் இல்லை, செம்மையா இருந்துச்சு. இவங்களை மீட் பண்ணதுல எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி. எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ எனக்கும் இவங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் பயங்கர ஜாலிட்டாய், மசங்க ரொம்ப ஸ்வீட்டு, துரு துரு துருவன்னு வந்தாங்க. பயங்கர ஹாப்பி இவங்களை மீட் பண்ணதுல. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் அலர்ஜி சொல்லு. இந்த குட்டி லேப்டாப் யார் தந்தா? உன்னோடது அது. அனிக் இன்னும் என்ன பேசுறது? வீடியோ எடுக்கிறாங்க. சரி, இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லு. அதுவும் சொல்லிட்டீங்களா? சரி, எப்போ கேஎல் ட்ரிப் அடுத்து அது சொல்லுவாங்க. கண்டிப்பாக அங்கே போய். ஆமாம், அங்கே வந்து நாசி கோரிங் வாங்கி தரேன் நான். நம்ம பிரியாணி அது கரெக்ட். அது கரெக்ட். அது என்ன ஃபிஷ் மீல்ஸ்? ஓ அப்படியா? அப்போ ஓகே, ரைட்டு. சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்று வந்து ஆர்த்தி வீட்டுக்கு, யம்மி டம்மி ஆர்த்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். செம்ம ஹாப்பி. அவங்க வந்து எனக்காக என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ தூரம் அவங்க வாங்கி வைப்பாங்க, நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அவங்க பார்க்கணும் மட்டும்தான் என்னோடய எண்ணமாக இருந்தது. எங்களுக்காக சமைச்சு வச்சுருந்தாங்க, அவ்வளோ கவனிச்சிக்கிட்டாங்க. ஆர்த்தி மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் சதீஷ் அண்ணா கூட அவ்வளோ அழகாக கவனிச்சிக்கிட்டாங்க. எங்களுக்கு புதுசாக ஒரு ஆள் வீட்டுக்கு போன மாதிரியே எனக்கு தோணவே இல்லை. ரொம்ப நாள் பழகின, ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எங்களுக்காக என்னென்ன வாங்கியிருக்காங்க உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த க்யூட்டான ஸ்பைஸ் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த ஸ்பைஸ் இருக்கிற மாதிரி கபர்டு உள்ள இருக்கு. ஸோ இது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து ஃபுல்லாத்தையும் பிரிக்கல, ஏன்னா இது வந்து பபிள் ரேப் போட்டிருக்காங்க. நான் இங்கேருந்தும் ஃப்ளைட்டில் போனோம், அப்புறம் சென்னையிலேருந்தும் திரும்பவும் கேஎலுக்கு ஃப்ளைட்டில் தான் போனோம். அதனால் நான் எதுவுமே பிரிக்கல. அப்புறம் இந்த குட்டி க்ளே பாட், க்ளே மகு கப் ஒன்று, உள்ளே என்ன டிசைன் இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் இந்த கீ ஹோல்டர், இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கீ ஹோல்டர். அப்புறம் இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த இன்ஷன் தான். செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப யுனிக் பீஸ். நான் வந்து அங்கே கூட இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருந்தாங்க அவங்க, ப்ரௌனீஸ். வாவ், டேஸ்ட் வந்து சான்ஸில் சூப்பராக இருந்துச்சு. நேற்று நாங்கள் வந்தோடனே சாப்பிட்டோம் ஒரு பீஸ். ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க, சொல்லவா வேணும். சூப்பராக இருக்குது, அழகாக ஒரு பேக்கிங் பாக்ஸில் கூட பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நேந்திர பழம் சிப்ஸ், ஒன்று வந்து காரம், இன்னொன்று வந்து நார்மல் சிப்ஸ். அப்புறம் என்னோடய ஃபேவரட் நன்னாரி சர்பத், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நன்னாரி சர்பத் போட்டால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆர்த்தி, எங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா கிஃப்ட்ஸு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நேற்று வந்து என்னோடய டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஸோ மச். நாகர்கோயிலில் வந்து எங்கள் மதினியோட ஊர் கூட, என் அண்ணனோட ஒய்ஃப், அண்ணன்னா எனக்கு கசின் பிரதர், எங்கள் பெரியம்மா பையன். அவங்க ஊரும் வந்து நாகர்கோயில் தான். ஸோ அவங்க வீட்டுக்கும் நேற்று நைட் போயிருந்தோம், சரியான சாப்பாடு. எங்களால் சாப்பாடை பார்த்தோன்னே வீடியோ எடுக்கவே முடியல, சார்ஜும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. செம்ம சாப்பாடு, ஆனால் ஃபோட்டோ எடுத்திருக்கோம்ல, ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவோட. அவங்க வந்து இந்த ஸ்வீட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, கிண்ணாத்தப்பம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வீட்டில் பண்ணுவாங்களாம், பட் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக.
நேற்று வந்து அவங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் இது வந்து வெளில வாங்கியிருந்தாங்க. இந்த ஸ்வீட்டு கருப்பட்டி, தேங்காய் பால், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆன இந்த ரெசிபி. மேலே வந்து லேசாக கசகசை தூவியிருப்பாங்க. செம்மையாக இருக்கும் பார்க்க, கிட்டத்தட்ட ஹல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கருப்பட்டி ஃப்ளேவர் வந்து செம்மையாக வருது. அவங்க வந்து எனக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். அவங்க வீட்டில் சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சார்ஜ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ மச்சி, தேங்க்ஸ் ஃபார் த ஹாஸ்பிட்டாலிட்டி. செம்ம சாப்பாடு, தரமாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன்.